அக்கா இங்க பாருங்கக்கா லில்லி அம்மா வாசல்லயே நிக்கறாங்க ஹாய் ரெண்டு பேரும் வாங்க வாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் லில்லியும் லோட்டஸும் எங்கம்மா என்னது இது ஃபங்க்ஷன் சொல்றீங்க இன்னும் ஒண்ணு பண்ணல போல இருக்கே அவங்க ரெண்டு பேரும் உள்ள தான் இருக்காங்க பண்டி நான்சி எல்லாம் வரலையா அவங்க எப்பமா தனியா வந்திருக்காங்க ஊருக்குள்ள அவங்க கேங் சுத்திட்டு இருக்காங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒண்ணாதான் வருவாங்க ஓ அப்படியா சரி நீங்க உள்ள போங்க இதோ நான்சியே வந்துட்டா இனி எல்லாரும் பின்னாடி அப்படியே வரிசையா வந்துருவாங்க ஹாய் பண்டி ஹாய் நான்சி இப்பதான் நான் உங்களை பத்தி உங்க மாம் கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா நீங்க வந்துட்டீங்க சாரி ஆண்டி நாங்க எங்க போனாலோ எல்லாரும் சேர்ந்து தான் போவோம் அதனால தான் இவங்க வீட்டுக்கெல்லாம் போய் இவங்களை கூட்டிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பண்டி மாம் உங்களுக்கு இந்த ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன்ல எல்லா ட்ரெடிஷனும் தெரியும்ல கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு நம்ம லில்லிக்கு தானே எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாம் தெரியும் ஃபர்ஸ்ட் லில்லிக்கும் லோட்டஸ்க்கும் மஞ்சள் தண்ணி ஊத்தணும் மத்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பண்டி மாம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சென்னையிலயும் பெங்களூர்லயும் இருக்காங்க ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி இந்த ஊர்ல வந்து சேர் வாடகைக்கு விடுறவங்க டேபிள் வாடகைக்கு விடுறவங்க சமையல்காரங்க எல்லாம் எனக்கு அத்துப்படி நான் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆண்டி ஆமாம்மா மற்ற எல்லா வேலையும் நம்ம பண்டியும் நான்சியும் பசங்கள்லாம் சேர்ந்து பண்ணிக்குவாங்க நம்ம முதல்ல லில்லிக்கும் லோட்டஸ்க்கும் மஞ்சள் தண்ணி ஊத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் நீங்க உள்ள வாங்க டே பண்டி சாயந்தரம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையானது எல்லாம் பொறுப்பா பாருங்கடா என்ன நான்சி பண்றது எனக்கு தெரிஞ்ச அந்த சேர்காரர்கிட்ட சொல்லி இப்பவே சேர் இறக்கிடலாமா இல்லாட்டி சாயந்தரமா இறக்கலாமா பண்டி அண்ட் பப்ளூ ஃபங்க்ஷன் ஈவினிங் 4 ஓ கிளாக் தானே இப்ப வேற பியூட்டி பார்லர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க லில்லிக்கு லோட்டஸ்க்கு மேக்கப் பண்றதுக்கு சோ ஈவினிங்கா சேர் இறக்கிக்கலாம் நீங்க உட்கார்ந்து எல்லாரும் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க நான் உள்ள போய் லில்லி அண்ட் லோட்டஸ கவனிச்சிட்டு ஹாஃப் an hourல வந்துடுறேன் பண்டி மாம் நான் இப்பவே மஞ்சள் தண்ணி ஊத்துறக்க லில்லியும் லோட்டஸையும் அனுப்பிச்சு வைக்கட்டுமா அவங்கள வர சொல்லாதீங்கம்மா நம்ம எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு தான் அவங்கள கூப்பிடணும் மாலா மாலா மஞ்சள் தண்ணி ஊத்துறக்க எல்லா பொருளையும் கொஞ்சம் எடுத்துட்டு வாமா சீக்கிரமா அக்கா எல்லாம் ரெடியா இருக்குக்கா இங்க பாருங்க நீங்க கேட்ட மஞ்சள் குங்குமம் ஒரு பிளேட்ல வச்சுட்டேன் குடம் பாருங்கக்கா எத்தனை குடம் வேணுமோ எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் இருக்கங்காட்டி ஒரு நாலு குடம் இருந்தா வசதியா இருக்கும்னு நினைக்கிறேங்கக்கா பக்கெட்டு மக்கு அப்புறம் தண்ணியில கலக்கறக்கு பூவு இனி வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கக்கா நான் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் மாலா நீ எதையும் மிஸ் பண்ணல போய் ஒவ்வொருத்தரையா தனியா கூட்டிட்டு வாப்போ நேரம் நல்லா இருக்குக்கா லில்லி வெளியில வாமா லோட்டஸ் நீ இப்ப வரவேண்டாம் ஹாய் பண்டி ஹாய் நான்சி ஏன் யாருமே வீட்டுக்குள்ளேயே வரல லில்லி அங்க என்னமா பேச்சு வேண்டி இருக்கு நீ வந்து இந்த பிளேட்ல உட்காரு வா மாலா பொண்ணு உட்கார்ந்துட்டா பாரு அந்த தண்ணியில கொஞ்சம் மஞ்சளை கலக்கு அப்படியே கொஞ்சம் பூவையும் கலக்குமாளா அக்கா இருக்கிற எல்லா குடத்துலயும் கலக்கிடுறேங்க்கா எப்படியும் லில்லிக்கு ரெண்டு குடம் லோட்டஸ்க்கு ரெண்டு குடம்னு வேணும்க்கா என்ன மாலா நீ நாலு குடத்தையும் லில்லிக்கே ஊத்திடலாம் வேணும்னா தண்ணிய புடிச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் அந்த பூவையும் போடுமா ஆண்டி எதுக்காக இந்த டர்மரிக் பவுடர வாட்டர்ல கலக்குறீங்க ஆண்டி லில்லி இந்த தண்ணியில குளிச்சா கிருமி எல்லாமே செத்து போயிரும் சரியா நீ இதுக்கு அப்புறம் போய் எப்பவும் போல தண்ணி ஊத்தி குளிச்சுக்கோ இந்த பூவை போட்டா நல்லா வாசனையா இருக்கும் வேற எதுக்கும் இல்ல மாலா எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படியே எடுத்து பொண்ணு மேல ஊத்துமாளா சரிங்கக்கா நான் ஊத்துறேன் கரெக்டான்னு பாத்துக்கோங்கக்கா பார்த்து தலை மேல விழுகிற மாதிரி ஊத்துமாளா எங்க எல்லாம் கீழே போகுது பாரு அதுக்கு தான் ஒரு குடத்துக்கு நாலு குடமா எடுத்து வைக்க சொல்றேன் அப்படியே மஞ்சள் எல்லாம் அவன் மேலேயே விழுகிற மாதிரி ஊத்து என்கிட்ட கொடு அப்படியே ஒரு மூணு சுத்து சுத்தி அதுக்கப்புறம் ஊத்திடுறேன் எல்லா திருஷ்டியும் கழிஞ்சிரும் சரிம்மா லில்லி நீ அப்படியே பார்த்து பத்திரமா எந்திரிச்சு போயிட்டு லோட்டஸ் அப்படியே வர சொல்லு கால்ல தண்ணியா இருக்கும் வலிக்கிற போகுது பார்த்து ஜாக்கிரதையா போமா ஓகே ஆண்டி நான் லில்லியை வர சொல்றேன் ஹாய் கைஸ் நீங்க எல்லாரும் எப்ப வந்தீங்க ஏன் வீட்டுக்குள்ள வராம வெளியிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க என்கிட்ட நீங்க வந்தத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே அட மாலா அங்க பாரு அந்த பொண்ணு இங்க வர சொன்னா அங்க நின்னு ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு டே பண்டி பேசினது போது வர சொல்லுடா ஏ லோட்டஸ் உன்ன அங்க கூப்பிடுறாங்க பாரு இங்க எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா கடைசில எங்களை தான் திட்டுவாங்க ஓகே गाइस நான் போய் குளிச்சிட்டு வந்தறேன் நீங்க எங்கயும் போய்டாதீங்க நான் Dress மாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் விளையாடுறீங்களா சின்ன பொண்ணுங்கங்கிறது சரியா தங்கா போச்சு ஒண்ணுமே தெரியலக்கா இவங்களுக்கு ஓ மை காட் ஆண்டி நான் எப்பவுமே பாத்ரூம்ல தான் குளிப்பேன் அதுவும் இந்த மாதிரி டர்மரிக் பவுடர் எல்லாம் போட்டு குளிச்சா அப்படியே ஃபேஸ் வந்து yellow கலரா மாறிடும் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நார்மல் வாட்டர் மட்டும் ஊத்துங்க லோட்டஸ் இன்னைக்கு ஒரு நாள் இந்த மஞ்சள் தண்ணியை ஊத்திக்கோமா அதுக்கப்புறம் நீ எப்பவும் போல போய் தண்ணியை ஊத்து மஞ்சள் எல்லாம் அப்படியே போயிரும் நீ பயப்படுற மாதிரி முகத்துல ஒட்டிட்டே இருக்காது பாவம் மஞ்சள் போட்டா மஞ்சளா முகம் மாறிடும் பயப்படுறா
வாவ் இந்த फ्लावर्स எல்லாம் ரொம்ப வாசனையா இருக்கு ஆண்டி இது வந்து அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அக்கா பாருங்க அக்கா இந்த பொண்ணுக்கு எல்லாமே விளையாட்டு தான் லில்லி அளவுக்கு இந்த பொண்ணுக்கு பொறுப்பே இல்ல அக்கா குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஆண்டி இன்னும் எத்தனை பக்கெட் இந்த மாதிரி ஊத்த போறீங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் ஆண்டி அடடா வந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள எவ்வளவு எவ்வளவுன்னு கேட்டிட்டே இருக்கே சரி முடிஞ்சது நீ உள்ள போய்க்கோமா பண்டி என் Dress எல்லாம் ரொம்ப வெட்டா இருக்கு நான் போய் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன் அதுக்கு அப்புறம் விளையாடலாம் மேம் இங்க லில்லி லோட்டஸ் வீடு எது நீங்க தான பியூட்டி பார்லருக்கு கால் பண்ணிருந்தீங்க ஹாய் நீங்க தான் கிளாசிக் சலூன்ல இருந்து வந்திருக்கீங்களா நாங்க தான் எங்களுடைய பொண்ணுங்களுக்கு மேக்கப் பண்றதுக்காக வர சொல்லிருந்தோம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துருவாங்க பசங்களா இங்க தான் பியூட்டி பார்லர் செட்டப் பண்ணனும் சோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுறீங்களா அப்பதான் இங்க டேபிள் சேர் எல்லாம் போட முடியும் ஆண்டி என்னென்ன எடுத்து வைக்கறோம் எங்க கிட்ட சொல்லுங்க ஆண்டி நாங்களே எடுத்து வைக்கறோம் நீங்க எப்படி தனியாலா எடுத்து வைப்பீங்க வாவ் நீங்க எல்லாரும் லில்லியோட ஃப்ரெண்ட்ஸா பரவாயில்லையே நல்லா ஹெல்ப் பண்றீங்க ஓகே இந்த சேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க லில்லியன் லோட்டஸ் Dress change பண்ணிந்தீங்கனா சீக்கிரமா வெளியில வாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறதுக்காக சலூன்ல இருந்து வந்திருக்காங்க ஓகே மாமி we are coming மாமி ஆண்டி நீங்க வந்து 10 o'clock வரேன்னு சொன்னீங்க இப்போ 11 o'clock ஆச்சு ஆண்டி சீக்கிரமா நீங்க மேக்கப் பண்ணி விட்டுவீங்கல ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டீங்கல நீ கவலைப்படாத லில்லி just 1 hourல ஒவ்வொருத்தருக்கும் நான் மேக்கப் பண்ணி விட்டுருவேன் first உங்க ரெண்டு பேத்துக்கு ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் Dress பண்ணி விட்டுறேன் அதுக்கு அப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ணிக்கலாம் பண்டி அண்ட் फ्रेंड्स எல்லாரும் கொஞ்சம் எங்களோட மேக்கப் ஐட்டम्स எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா வாவ் ஆண்டி தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஆண்டி இப்போதான் எனக்கு டர்மரிக் வாட்டர் ஊத்துனாங்க நீங்க அதுக்குள்ள இப்ப கோல்ட் வாட்டர் ஊத்துறீங்க கம் ஆன் லில்லி ஹேர் கொஞ்சம் மசாஜ் பண்ணாதான் பாக்கறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஓகே ஹேர் Dress பண்ணியாச்சு கண்டிஷனர் கூட போட்டாச்சு இன்னைக்கு ஈவினிங் பார் உன்னோட ஹேர் எவ்வளவு glossy-ஆ இருக்குன்னு அடுத்து ஃபேஷியல் தான் ஃப்ரூட் ஃபேஷியல் pearl ஃபேஷியல் golden ஃபேஷியல் என்ன வேணும் உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல இருக்கா ஆண்டி எனக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் பண்ணிருங்க ஆண்டி அதுதான் ரொம்ப நேச்சுரலா ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஆண்டி எனக்கு ரோஸ் கோல்ட் ஃபேஷியல் பண்ணிருங்க ஆண்டி இருக்கறதுலயே அதுதான் ரொம்ப பிரைட்டா காமிக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் லில்லில இருந்து ஸ்டார்ட் பண்றேன் லில்லி நீ கேட்டது ஃப்ரூட் ஃபேஷியல் இது போட்டதுக்கு அப்புறம் உன்னோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரீத் ஆகி பார்க்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும் ஆனா எனிவேஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கறதால கொஞ்சம் கோல்டனும் சேர்த்து அப்ளை பண்ணுவேன் சோ தட் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சிந்து அண்ணா முகத்துக்கு என்னனமா போட்டுட்டு இருக்காங்களே இதெல்லாம் எதுக்குடா போடுறாங்க இதெல்லாம் என்னண்ணா ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காங்க சோட்டு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லில்லியும் லோட்டஸும் ரொம்ப அழகாயிடுவாங்க அங்க பாத்தியா அந்த கோல்டன் கலர் போடுறாங்கல்ல அதுதான் கோல்டன் ஃபேஷியல் இன்னைக்கு ஈவினிங்ல ஃபங்க்ஷன்ல பாத்தீனா அப்படியே கோல்ட் மாதிரி மின்னுவாங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எனக்கு நிறைய போடாதீங்க ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வந்திர போதே நேச்சுரலா இருந்தாலே கொஞ்சம் அழகா தான இருக்கும் நீ கவலைப்படாத லில்லி இது எல்லாமே நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ்ல பண்ணினதுதான் சோ ஒண்ணு ஆகாது ஓகே உங்களுக்கு இந்த ஃபேஷியல் ட்ரை ஆகறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் லோட்டஸ் இங்க வந்து உட்காரு ஆண்டி எனக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேர் கட் பண்ணி விடுறீங்களா இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கு ஆண்டி ஓகே லோட்டஸ் கவலைப்படாத உன்னோட ஹேர் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணி விடுறேன் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹேர் வாஷ் பண்ணிட்டு கண்டிஷனர் அப்ளை பண்ணாதான் ஹேர் வந்து சாஃப்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்டைல் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே ஓகே ஆண்டி வெரி குட் அதுக்கு முன்னாடி நான் நீ கேட்ட ரோஸ் கோல்ட் ஃபேஷியல் அப்ளை பண்ணிடுறேன் இங்க பாத்தியா இதுதான் அந்த ஃபேஸ் பேக் இதுல வந்து லில்லிக்கு அப்ளை பண்ண மாதிரி கொஞ்சம் கோல்டன் ஆட் பண்ண போறேன் அப்பதான் நீயும் நல்லா ஷைனிங்கா நல்லா கிளிட்டரியா இருப்ப ஈவினிங் ஃபங்க்ஷன்ல ஆண்டி கொஞ்சம் glitters ಜಾஸ்தியாவே போடுங்க ஆண்டி அப்பதான நல்ல பிரைட்டா இருக்கும் நிறைய போட கூடாது லோட்டஸ் உனக்கு ஏற்கனவே தேவையான அளவு போட்டுருக்கேன் டோன்ட் worry நீ ஈவினிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்ப அச்சச்சோ அண்ணா அங்க பாருங்க முகத்தையே மூடிட்டாங்கனா யார் இந்த குட்டி பாப்பா நீ நினைக்கிற மாதிரி முகத்தை எல்லாம் அப்படி மூட மாட்டோம் ப்ரீத் பண்றதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவோம் ஓகே நீயும் பண்ணிக்கறியா ஃபேஷியல் லில்லி உனக்கு 30 மினிட்ஸ் ஆயிருச்சு ட்ரை ஆயிருக்கும் நினைக்கிறேன் ஃபேஷியல் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் மேக்கப் போட்டு விட்டுறேன் அதுக்கு அப்புறம் தான் நீ Dress change பண்ணிக்கிறதுக்கு உனக்கு டைம் அளவா இருக்கும் ஆச் ஆண்டி எனக்கு ரொம்ப வலிக்குது ஆண்டி ட்ரை ஆகி ஸ்கின்ல நல்லா ஒட்டிக்கிச்சே இது ஒரு சின்ன பெயின் தானே லில்லி இது அப்படி ஒண்ணு வலிக்காதே இது எல்லாத்துக்கும் பண்றது தானே பண்டி அண்ட் फ्रेंड्स மேக்கப் ஐட்டम्स எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்களா ஃபேஸ் மேக்கப்க்கு தேவையான ஃபவுண்டேஷன் க்ரீம் கன்சீலர் ஐலைனர் ஐ ஷேடோ லிப்ஸ்டிக் லிப் gloss எல்லாம் எடுத்துட்டு வாங்க அண்ணா என்னடா இது இவ்ளோ மேக்கப் ஐட்டम्स வச்சு மேக்கப் போடுறாங்க பெருசா போகும் போல இருக்கே இத போட்டு முடிக்கறக்கே 2-3 மணி நேரம் ஆகும் போல இருக்குனா நோ பேபி கவலைப்படாத ஜஸ்ட் 30 மினிட்ஸ்ல உன்னோட ஃப்ரெண்ட் லில்லிக்கு மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் பவுடர் போடலாம் அப்பதான் நல்லா ஷைனிங்கா இருக்கும்
வாவ் பண்டி, இது போட்டு உடனே லில்லி ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக ஷைனிங்காக ஆயிடுச்சு பாரு ஆண்டி. அது என்ன ஆண்டி, லிப்ஸ்டிக்கா? சூப்பராக இருக்கு ஆண்டி, நல்லா ரெட் கலர்ல லில்லிக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே லில்லி, டோன்ட் மூவ், மூவ் பண்ணாத, மூவ் பண்ணா ஷேப் கரெக்டாக வராது. ஆண்டி நெயில் பாலிஷ் எனக்கு லைட் கலர் போடுங்க ஆண்டி, டார்க் கலர் எனக்கு பிடிக்காது ஆண்டி. ஓகே நெயில் பாலிஷ் போட்டாச்சு, நெக்ஸ்ட் இஸ் தி ஐலைனர். சிண்டு அண்ணா, அது என்னன்னா, அது ஐலைனர் ஐக்குள்ள லைன் வரையறதா? இல்ல சோட்டு, அது கண்மை மாதிரி தான், லிக்விட் மாதிரி இருக்கும், எடுத்து கரெக்ட்டா போடணும், நமக்கெல்லாம் போட வராது. இது மஸ்காரான்னு நினைக்கிறேன், ஐலாஷஸ்க்கு போடுறது ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா. இது போட்டா லில்லி எவ்வளவு அழகாயிட்டான்னு பாருங்க. அடுத்தது லோட்டஸையும் இதே மாதிரி அழகாக்குவாங்க. கரெக்டா சொன்ன நான்சி. ஓகே லோட்டஸ், நெக்ஸ்ட் நீதான, டைம் கம்மியா தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்து உட்கார. ஆண்டி எனக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, நான் நல்ல பிரைட்டாக தெரியணும் ஆண்டி ஈவினிங் ஃபங்க்ஷனில். கமான் லோட்டஸ், மேக்கப்பில் அதிகமாக போட்டால் அது ஓவர் டோஸ் ஆகி நல்லா இருக்காது. எவ்வளோ போகணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத. நீ எனிவேஸ் இப்படி மேக்கப் இல்லாமல் பார்க்குறக்கே ரொம்ப ப்ரிட்டியாக தானே இருக்க. ஆமாம் லோட்டஸ், அதிகமாக போடுங்க அதிகமாக போடுங்கன்னு சொல்லாத, அதிகமாக போட்டு ஏதாவது ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வந்துட போகுதுப்பா. ஆண்டி ஆண்டி, அந்த ஃபேஸ் பேக்கை அப்படியே என்கிட்ட கொடுங்க ஆண்டி, எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான்சி, அது ஒன் டைம் யூஸ் தான், அது ட்ரையாக இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி அதை திரும்ப அப்ளை பண்ண முடியாது, அது எப்படி காஞ்சு போயிருக்குன்னு பாரு. நீ கேட்டதுக்காக உனக்கு ஒரு லேயர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் லோட்டஸ் உடைய ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக மாறுதுன்னு பாருங்கள். ஆண்டி உண்மையாவாக சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ லோட்டஸோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஷைனிங் கம்மியாக தான் தெரியுது, ட்ரையாக தான் இருக்கு. நீங்கள் க்ரீம் போடுங்க, நாங்கள் நல்லா க்ளோஸ்அப்பில் செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ க்ரீம் போட்டாச்சு, இப்போ நான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் லோட்டஸ் எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக மாறுறான்னு பாருங்க. அந்த ப்ரெஷ்ஷை வச்சா ஈவனாக தேய்ச்சிடுமா ஆண்டி? ஆமாம் ஆண்டி, இப்போவே அவள் ஃபேஸ் பார்க்குறக்கு நல்லா கண்ணாடி மாதிரி ஷைனிங்காக இருக்கு ஆண்டி. என்ன பண்ணுனீங்க? அந்த க்ரீம்ல ஏதோ மேஜிக் தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டா இன்னும் நல்லா பிரைட் ஆயிடுவா, இன்னும் நல்லா ஷைனிங் ஆயிடுவா. ஆண்டி ஆண்டி, இப்பவே அவ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கா, இதுக்கு மேல பவுடர் வேற போடுறீங்களா? போடுங்க போடுங்க. இந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்படியே விட முடியாது நான்சி, இதுக்கு மேலே இந்த பவுடர் போட்டால் தான் நல்லா ஈவனாக இருக்கும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே லோட்டஸ், மூவ் பண்ணாத, அப்போ தான் என்னால் ஈவனாக போட முடியும். ஆண்டி ஃபேஸ்க்கு மட்டும் போடாதீங்க, ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, ஹேண்ட்ஸுக்கு, எல்லாத்துக்கும் போடுங்க ஆண்டி. ஹேண்ட்ஸ் எல்லாம் கூட வெளியில் தெரியும்ல. வாவ், நீ லில்லியை விட ரொம்ப பியூட்டி கான்ஷியஸாக இருக்க லோட்டஸ், இவ்வளோ சின்ன வயசுலேயே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கியே. உன்னோட சிஸ்டர் லில்லி எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறா, நீ எக்ஸ்ட்ரா வேணும் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டுட்டு இருக்க, அப்படியே நீங்க ரெண்டு பேரும் டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கீங்க. அப்போ தானே ஆண்டி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் ஒரே மாதிரி இருந்தால் போரிங்காக இருக்கும். ஆண்டி லிப்ஸ்டிக்கில் உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஷேடியும் காமிங்க, நான் தான் ஆண்டி சூஸ் பண்ணுவேன். ஓகே லோட்டஸ் இரு, நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஷேடியும் காமிக்கிறேன். இது பார்த்தியா எப்படி இருக்குன்னு, கொஞ்சம் டார்க் ரெட், அதாவது மெரூன் கலரில் இருக்கும், இது ஒரு பிரைட் ரெட் மாதிரி இருக்கும், பிரைட் ரெட் தான் லில்லிக்கு போட்டிருக்கேன், அதுதான் பார்ட்டி வேர். ஓகே ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பிரைட் ரெட் தான் போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஏ லோட்டஸ் லில்லிக்கு போட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சுப்பா, நீயும் அதே போட்டுக்கோ, அதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஆண்டி, நான் அதுவே போட்டுக்கிறேன், அதுவே போட்டு விட்டுருங்க. ஓகே டோன்ட் மூவ், மூவ் பண்ணாத, மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக போட முடியும். ஓகே வெரி குட், அப்படியே இரு, கிட்டத்தட்ட லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சிட்டேன், நீ அப்படியே மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐலைனர் ஐஷேடோ எல்லாம் போட்டு விட்டுருவேன். ஸோ உனக்கு 5 மினிட்ஸில் மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடும். என்ன கேட்க போகிற லோட்டஸ், ஐலைனர் நல்லா டார்க்காக வேணும்னு தானே கேட்க போகிற? எஸ் ஆண்டி, கொஞ்சம் டார்க்காக போடுங்க, நல்லா 2 லேயர்ஸ் வர்ற மாதிரி போடுங்க. ஓகே நீ கேட்காமையே நான் 2 லேயர் தான் உனக்கு போடலான்ட்டு இருந்தேன். எனிவேஸ் நீ கேட்டுட்ட, ஐலைனர் போட்டாச்சு, அடுத்தது மஸ்காரா எடுத்துக்கொடு நான்சி. ஆண்டி மஸ்காரா எல்லாம் போட்டா இந்த ஐலாஷஸ் எல்லாம் கீழே விழுந்துராதா ஆண்டி? ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நல்லா கோல்டு வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நான்சி, அப்படி வாஷ் பண்ணிக்கிட்டா ஐலாஷஸ்க்கு எந்த டேமேஜும் வராது. சில பேர் அதை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா நிறைய ஐலாஷஸ் வந்து கீழே கொட்டியிருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகே நைட்டே மேக்கப்பை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஆண்டி எனக்கு இந்த ஐஷேடோ அண்ட் ப்ளஷ் போட்டு விடுங்க ஆண்டி, நீங்கள் லில்லிக்கு அது ரெண்டும் போட்டு விடவே இல்லையே. லில்லி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொன்னான், அதனால தான் அவளுக்கு போட்டு விடல லோட்டஸ், நீ கவலைப்படாத, உனக்கு நான் போட்டு விடுறேன். சிண்டு அண்ணா, ஐஷேடோனா என்னன்னா எங்கே போடுறது?
கண்ணுக்கு மேலே போடுறது சோட்டு அதுல எவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. சில பேர் இந்த மஞ்சள் கலர் எல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க தெரியுமா, பார்க்கறக்கே ரொம்ப காமெடியா இருக்கும். ஆனா கேட்டா வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க, ஃபேஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபைனல் டச் இந்த பெர்ஃப்யூம் போட்டு விட்டுடுற. இதை போட்டா உனக்கு 2 டேஸ்க்கு அந்த ஸ்மெல் உன்னை விட்டே போகாது. யாராவது உன்கிட்ட வந்தாலே சூப்பரா வாசம் அடிக்கும் உன்கிட்ட. வாவ், இதுல இருந்து வர வாசம் சூப்பரா இருக்கு ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி செமையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டு விடுங்க. ஓகே, லேட் ஆயிடுச்சு. உங்க மாம் வந்தா என்னதான் திட்டுவாங்க. நான்சி நீயும் போட்டுக்கோ. ரோஸ், சோட்டு, சிண்டு எல்லாரும் நீங்களும் போட்டுக்கோங்க. லோட்டஸ், இப்ப நீ உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு. லோட்டஸ் நல்லா கேட்டுக்கோ, மேக்கப் மேல தண்ணி படக்கூடாது. ஓகே, இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் கிடையாது. சோ தண்ணி பட்டா மேக்கப் அழிஞ்சிரும். கேர்ஃபுல்லா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே ஆண்டி, நான் என்னோட மேக்கப்பை கேர்ஃபுல்லா பாத்துக்கறேன். நான் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன் பண்டி. ஏய் லோட்டஸ், உன்னை ஏற்கனவே உங்க அம்மா ரொம்ப நேரமா கேட்டிட்டு இருக்காங்க. நீ போ லோட்டஸ். ஏ பண்டி, டைம் வந்து 2 ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு தேவையான சேர் எல்லாம் எடுத்து போட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பண்டி. இப்போ எடுத்து போடலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஆமா நான்சி, இந்த பியூட்டி பார்லர் ஆண்டிக்கே அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துரு. பாவம், அவங்க ஒரு ஓரமா வெச்சிட்டோம். இந்த பேக்ட்ராப் எடுத்துட்டு வந்து இந்த சென்டர்ல இந்த இடத்துல வெச்சிரலாம். பண்டி பண்டி, பாத்துவே ரொம்ப பெருசா இருக்கு. இதுதான் லில்லி ரோஸ் வந்து உட்கார்றதுக்கு பின்னாடி இருக்குமா? அப்ப இதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணனும்மா பூவெல்லாம் வெச்சு. பண்டி அண்ணா, இந்த ரெண்டு சேரும் லில்லிய கவு லோட்டஸ் அக்காவு உட்கார்றதா? அதுதான் பாக்கறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கானா மத்த சேரை விட? ஆமாண்டா சிண்டு, கரெக்டா சொன்ன. அந்த ரெண்டு சேரையும் அந்த மாதிரி சென்டர்ல போட்டுட்டு மத்த சேர் எல்லாம் சைடுல போடு. சொந்தக்காரங்க எல்லாம் வந்து அப்படியே சைடுல உட்காரட்டும். சென்டர்ல கொஞ்சம் இடம் விடுங்க. சென்டர்ல கொஞ்சம் தட்டம் எல்லாம் வைப்பாங்க. நான்சி அக்கா, அந்த தட்டத்துல என்ன நல்லா இருக்கும்க்கா? எதுக்கு தட்டம் வைக்கிறாங்க? இவன் ஒருத்த டே சிண்டு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுடா, இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. அந்த தட்டத்துல வேற என்னடா வைப்பாங்க? மாலை, அரிசி வைப்பாங்க, நகை வைப்பாங்க. ஆண்டி, எல்லா சாரியும் எடுத்து போட்டாச்சு ஆண்டி. சொந்தக்காரங்க வந்தா உட்காரலாம் ஆண்டி. அந்த அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வேற ஏதாவது பண்ணணும்னாலும் சொல்லுங்க ஆண்டி, பண்ணிடுறோம். எல்லாமே சூப்பரா இருக்கு பண்டி. தேங்க்யூ சோ மச் பண்டி. பண்டி, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டியா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள லில்லியையும் லோட்டஸையும் வர வச்சிடலாம் பண்டி. அக்கா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த தட்ட சீரெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிடறேங்கக்கா. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்கக்கா. அரிசியில மஞ்சள் கலக்கினது, அதுக்கப்புறம் வந்துட்டு நகை இருக்குக்கா. நெக்லஸ், கம்மல் எல்லாமே இருக்கு. ரெண்டு பேத்துக்கு போடுறதுக்கு 2 மாலை இருக்குக்கா. சீக்கிரம் மாலா மடமடன்னு எடுத்து வை, டைம் ஆயிட்டு இருக்கு பாரு. தேங்காய் பழம், அதுக்கப்புறம் பூவு எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. என்னது மாலா, முக்கியமான பொருள் வளையல காணமே. வளையல் எங்க வச்சுட்டு வந்த? சீக்கிரமா போய் எடுத்துட்டு வை, தட்டத்துல வை போ. சாரிங்கா, வர்ற வழியில விட்டுட்டு வந்துட்டேன். இங்க இருக்கு பாருங்க, இந்த மாலை தட்டத்துல வைக்கிறேன், மறக்காம எடுத்து போட்டு விட்டுருங்க. சரி மாலா, நேரம் நல்லா இருக்கு. நீ போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வா. புது துணியை கொடுத்து ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லுவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சரிங்கக்கா, நான் போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். லில்லி, லோட்டஸ், ரெண்டு பேரும் வாங்கம்மா. அத்தை முறையில இருக்கிறவங்க தானே கொடுக்கணும். லில்லி அம்மா கிட்ட அத்தை யாருன்னு கேட்க மறந்துட்டேனே. நான் இவங்க ரெண்டு பேத்துக்கு அத்தை முறை தான் ஆகுது. இவங்க ரெண்டு பேத்துக்கு துணி எடுத்துட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. இந்தாங்கம்மா, ரெண்டு பேர் போய் இந்த புது துணியை மாட்டிட்டு வாங்க. மத்த சீரெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே ஆண்டி, நாங்க ரெண்டு பேர் போய் இந்த டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம். லோட்டஸ், நீயும் போமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீக்கிரமா ரெண்டு பேரும் துணியை மாத்திட்டு வாங்க. லில்லி அம்மா, நான் வந்ததுல இருந்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன சேலை கட்டாம சுடிதார் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க இன்னைக்காவது போய் சேலையை கட்டிட்டு வாங்கம்மா, போங்க. ஹாய், லில்லியோட அம்மா இன்னைக்கு சூப்பரா சேலை கட்டிட்டு வர போறாங்க ஆண்டி. அவங்க சேலை கட்டி நாங்க பார்த்ததே இல்ல ஆண்டி. ஓகே பண்டி மாம், இந்த சாலையெல்லாம் கட்டிட்டு நீங்க எப்படி தான் இருக்கீங்களோ. லில்லியையும் லோட்டஸையும் நான் கூப்பிடட்டுமா? ஹாய் பண்டி, அங்க பாரு, லில்லியோட அம்மா சூப்பரா சாலை கட்டிருக்காங்க ஆண்டி. இந்த சாலையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி. அட, இந்த சாலையில நீங்க பாக்குறதுக்கு உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. சரி, உங்க பொண்ணுங்களை வர சொல்லுங்க, நான் மத்த சீரையெல்லாம் ஆரம்பிக்க சொல்லிடுறேன். லில்லியன், லோட்டஸ், உள்ள எவ்வளவு நேரமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. வாவ், லில்லி இந்த டிரஸ்ல பாக்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கல்ல, ரொம்ப அழகா இருக்க லில்லி. என்னமா லில்லி, இது நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் தங்கச்சி லோட்டஸ் எங்க? லோட்டஸ் ஆண்டி, அவ ரொம்ப நேரமா மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கா ஆண்டி. நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவ வரல. லோட்டஸ், உன்னை எல்லாரும் கூப்பிடுறாங்க பாரு, கொஞ்சம் சீக்கிரமா வா லோட்டஸ். எவ்வளவு நேரம் டிரஸ் சேஞ்ச் பண்ணுவ? சாரி ஆண்டி, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
நான்சி இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? வாவ்! லோட்டஸ் நீயும் இந்த Dressல ரொம்ப அழகா இருக்கப்பா. மோனாலிசாமா, நீங்களும் அத்தை முறை தான் ஆகுது. நீங்க வேணா இவங்க ரெண்டு பேத்துக்கும் மாலையை மாத்தி விடுங்களே. அதுக்கு அப்புறம் மத்த சொந்தக்காரங்க எல்லாம் போட்டு வச்சு பூ வைக்கட்டும். நீங்க முதல்ல வந்து மாலை மாத்தி விடுங்க. நோ பண்டி மாம், நான் லில்லியன் லோட்டஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் கிடையாது. அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட சொல்லியே மாலை மாத்தி விட சொல்லுங்க. அது எப்படி நெருங்கின அத்தை நான் இருக்கும்போது மற்றவங்கள போட விட்டுருவனா? இது நல்ல கதையா இருக்கே. நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, எனக்கு லில்லியோட லோட்டஸோட சொந்தக்காரங்க எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கள, எல்லா முறையும் நான் தான் முதல்ல பண்ணுவேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களுக்கு அச்சதையை தூவி அப்படியே பொட்டு வச்சு விட்டுருங்க. முதல்ல அந்த மஞ்சளை எடுத்து கை கால் முகம் எல்லாத்துக்கும் பூசி விட்டுருங்கம்மா. எங்களுக்கும் இதெல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. இவங்க ரெண்டு பேத்தையும் பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குது. தாரா, சாயந்தரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு சுற்றி போடு, அப்போதான் திருஷ்டி கழியும். நீங்கள் ரெண்டு பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். இந்த அத்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். பண்டி மாம், நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணிவிடுங்க. எங்களுக்கு அடுத்தது க்ளோஸ்னா உங்கள் ஃபேமிலி தானே, அதுக்கு என்ன லில்லியம்மா பண்ணிட்டா போச்சு. இந்த ரெண்டு பசங்களும் 100 வருஷம் நல்லா இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சாயந்தரம் உங்கள் அண்ணி சொன்ன மாதிரி சுற்றி போட்டுருங்க. நான்சி அம்மா, அடுத்தது ரெடியாக இருங்க. அடுத்தது பொட்டு வைக்கிறக்கு நீங்கள் தான் வரணும். ஆண்டி, இதே மாதிரி நீங்கள் நான்சிக்கு எப்போ பண்ண போகிறீங்க? ஆண்டி நல்லா கேட்டிங்க போங்க, சின்ன பசங்கங்கிறது சரியாக தானே போச்சு. நான்சிக்கும் இதே மாதிரி அடுத்த மாதம் பண்ணிட்டா போச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலில் மோனாலிசாவுடைய அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணியாச்சு. வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் மறக்காமல் கிளாசிக் மினி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.